தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். எங்கிட்ட இப்ப ஆப்பிளுடைய ரெண்டு ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷன் இருக்கு. ஒன்னுடைய விலையை பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய், இன்னொன்னுடைய விலையை பாத்தீங்கன்னா 1,200 ரூபாய். ஃபேக் தான், பட் இந்த ஃபேக் எப்படி இருக்குன்னா ஒரிஜினலுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கான ஒரு ஃபேக்கை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷன் ஃபேக் எடிஷன் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம், ஒரிஜினல் கூட கம்பேர் பண்ணி. ஸோ வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெண்டு பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தாங்க வந்துருக்கு. மேலே இருக்கக்கூடிய டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. பாக்ஸுடைய கலர் மட்டும்தான் வேற வேறு மாதிரி இருக்கு. அண்ட் நாங்கள் ஏஎன்சியும் கொடுக்குறோம் அப்படின்றது போலலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய லோகோ அப்படியே இருக்கு. என்ன இங்கே கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் நவுந்துருக்கும், பட் அதை வாங்கும்போது நம்ம அலைன்மெண்ட்லாம் செக் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ வேற எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படின்றது தெளிவாக இருக்கு, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை, ஐக்கு புள்ளி வைக்கல, சரி அது கட் ஆயிடுச்சு. நான் இந்த சைடில் பார்க்கும்போது ஸ்டிக்கர் இவங்க இங்கே ஒட்டியிருக்காங்க, இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டியிருக்காங்க. அண்ட் இவங்க அமெரிக்காவுடைய ஃப்ளாகும் கொடுத்துருக்காங்க. நீ என்னடா ஆப்பிள், நாங்கள் பாடுற அமெரிக்கா கொடியும் சேர்த்து தரோம்னு சொல்லிட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இப்படி இருக்க பட்சத்தில் பின்பக்கமாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே இந்த செயல் என்ன இருக்கோ அதே மாதிரி எழுதியிருக்காங்க. இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு இந்த மாதிரிலாம் எழுதலை, வேறு வேறு லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. பக்கத்தில் அந்த பொம்மை எல்லாமே அப்படியே வந்திருக்கு. ஸோ பாக்ஸை வச்சு இது டூப்ளிகேட் ஒரிஜினல் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரிஜினலை நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டோம், அதற்கான ஸ்பெஷல் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த டூப்ளிகேட்குள்ளே என்ன இருக்குன்றதை வந்து பார்த்துடலாம். அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க, 100%ங்க நாங்கள் ஒரிஜினல் ஏஎன்சியை கொடுக்குறோம் அப்படின்றது ஒன்று மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா உள்ள ஒரு சின்ன பவுச்சில் நமக்கு ரெண்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்கோ. வாவ், லைட்னிங் கேபிளே 1,000 ரூபாய் வந்துடும் ஒரிஜினல் வாங்கினா, பட் டூப்ளிகேட் தானே, சரி அது இருக்கு. கூடவே எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரிஜினல் பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் வருமோ அதே விஷயங்கள் அப்படியே இதுக்குள்ளேயும் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்க மட்டும் நினச்சிருக்கீங்க, இதுலேயுமே லைட்னிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கிட்ட ரெண்டு ஏர்பாட்ஸ் ப்ரோ இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ என் டீம்மேட்ஸ் கிட்ட கேட்குறேன், யார் என்ன நினைக்கிறாங்கன்ட்டு. இது ரெண்டுத்தில் எது ஒரிஜினல் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே சொல்லலாம், எது ஒரிஜினல்னு சொல்லுங்கள். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்க ரெண்டுமே. நான் இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேப் க்ளோஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும், இந்த எல்இடி லைட் இருக்கிற இடமா இருக்கட்டும், இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கயிறுலாம் போடுவோம்ல, அது பேர் எக்ஸாக்ட்லின்னு தெரியல, மறந்துட்டேன். ஸோ அது போடுற இடம் அதுவும் வந்து இங்கே அப்படியே இருக்குது. பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த லிட்டுக்கான அந்த ஒரு ஆஷ் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் அப்படியே இருக்குது. அந்த இன்ச்சஸ்து அதுக்கு கீழே அந்த பட்டன் வைக்கிற இடமும் அப்படியே இருக்குது. அதற்கு மேலே மட்டும் ஒரு சின்ன டிசைன் இல்லை, ஒரு சின்ன விஷயம் மாற்றிருக்காங்க. என்னென்னா எப்பவுமே ஆப்பிள் என்ன பண்ணுவாங்க, டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு போடுவாங்க, அது இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள்டு இன் யூஎஸ்ஏன்னு ஒன்றுத்தில் இருக்குது, அசம்பிள்டு இன் சைனான்னு ஒன்றுத்தில் இருக்குது. இப்போ எது ஒரிஜினல் நீங்கள் நினைப்பீங்க, ஆப்பிள் அமெரிக்கா கம்பெனி, அப்போ கண்டிப்பாக அசம்பிள்டு இன் யூஎஸ்ஏ தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஃபேக். ஏன்னா அசம்பிள்டு இன் சைனான்றது தான் ஒரிஜினலாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுதான் ஒரிஜினல். அண்ட் கலரை வச்சு சொன்ன ராசா தெரிஞ்சுக்கோ, ஒரிஜினலாக ஒயிட்டாக இருக்கக்கூடிய கலர் வந்து ஒரிஜினல் கிடையாது, அது டூப்ளிகேட், ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினல் ஏர்பாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஆஷ் கலர் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு மில்கி கலர் மாதிரி இருக்கும், பியூர் ஒயிட் இருக்கவே இருக்காது. பட் இவங்க பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில் செய்திருக்காங்க, இது ஒரு விஷயம். அண்ட் இந்த சைடில் இந்த கயிறு போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த ஒரு கட்டு ஜாயிண்ட் எதுவுமே வந்து இருக்காது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெட்டலில் ஒன்றா சேர்த்த மாதிரி இருக்கும், அந்த மெட்டலாக பிளாஸ்டிக்கானே தெரியல, பட் அந்த அளவுக்கு செய்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து லைட்டாக இருக்கும். ஃபேக்கை யார் டிசைன் பண்ணியிருந்தாலும் செம்மையாக பண்ணியிருக்காப்பா. ஃபர்ஸி சீரீஸ் பார்த்துட்டு நினைக்கிறேன் நான், என்ன பார்க்கல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எல்லாத்துக்குமே மேலே இதை ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணும்போது ஐஃபோனில் நார்மலாக உங்களுக்கு எந்த மாதிரி அந்த பாப்அப் வருமோ இதுலேயுமே அதே மாதிரி வருது.
ஒரிஜினல்ல இருக்கக்கூடிய மேக்ஸிப் சப்போர்ட் இதுலயுமே இருக்கு. இதை வச்சாலுமே வயர்லெஸ்ல சார்ஜும் ஆகுது. ஐபோன்ல இதை கனெக்ட் பண்ண உடனே சவுண்ட் பார்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த ஏர்போட்ஸ் லோகோ வந்து காமிக்குது. திஸ் இஸ் மைண்ட் ப்ளோயிங். காதல் எடுத்து வச்சாலுமே நார்மல் ஒரிஜினல் வர்ற சவுண்ட் இதுலயுமே வந்து கேக்குது. அண்ட் ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஐபோன் குள்ள போயிட்டு ஏர்போட்ஸ் ப்ரோ உடைய செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா டிட்டோ ஒரிஜினல் என்ன இருக்கோ அப்படியே எல்லாமே இருக்கு. ANC இருக்கு. அண்ட் இவங்க பாக்ஸ் மேலயும் போட்டிருந்தாங்க. டிரான்ஸ்பரன்சி மோடும் இருக்கு. நீங்க மாத்தக்கூடிய ஆப்ஷனும் இருக்கு. நீங்க லெஃப்ட் ரைட்ட தனித்தனியா வந்து கஸ்டமைஸ் பண்ற மாதிரியும் கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அது நிறைய டைம் வர்க்கும் ஆகுது. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இதுல ஃபைண்ட் மை டிவைஸும் வர்க் ஆகுதுங்க. நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னா இந்த பட்ஸ்ல அதாவது இந்த கேஸ்ல வந்து சவுண்ட் ப்ளே ஆகிறது இல்ல. பட் இந்த பட்ஸ்ல சவுண்ட் ப்ளே ஆகுது. உங்களுடைய ஃபைண்ட் மை டிவைஸ்ல போனீங்கனாலும் இந்த ஏர்போட்ஸ் ப்ரோ எங்க இருக்கு என்னன்றதெல்லாம் வந்து காமிக்குது. இந்த வேலைக்கு டச் கண்ட்ரோல்ஸும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ப்ளே பண்ணுறது பாஸ் பண்ணுறது எல்லாமே ஓகே. பட் மிகப்பெரிய வித்தியாசம் எங்கன்னா ஒரிஜினலுடைய சவுண்ட் குவாலிட்டி பக்கம் கூட இது வர்றது கிடையாது. ஆனால் 27,000 ரூபாயுடைய சவுண்ட் குவாலிட்டியை 1,200 ரூபாய் கூட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் நாட் மேட்சிங் இல்லையா. ஆனால் 1,200 ரூபாய்க்கு நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பேர் தெரிஞ்ச எந்த பிராண்டுடைய சவுண்ட் குவாலிட்டி எடுத்தாலுமே கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாகவே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் எல்லாமே ஆப்பிள் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட மேக் இருந்ததுன்னா அதில் இது கனெக்ட் ஆகிறது கிடையாது. அந்த டைமில் கனெக்ட் ஆகிற மாதிரி காமிக்குது, இஷ்யூ வருது. ஸோ இந்த விஷயங்கள் நடக்குது. பட் உங்ககிட்ட ஐபேடோ ஐஃபோனோ இருந்ததுன்னா கண்டிப்பாக மாட்டிக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ஒரு ஒரிஜினல் ஏர்போட்ஸ் ப்ரோ 2 நிம்பல் கிட்டே நம்பல் தரான் நம்ம வண்டி வெளியே நிற்குதோ, நீங்கள் வேணால் இது 27,000 ரூபா, நீங்கள் வந்து 10,000 ரூபா கொடுங்க, 5,000 ரூபா கொடுங்கன்னு யாராச்சும் ஏமாற்றி வாங்கி நீங்கள் 5,000 ரூபான்னு சொல்லி ஒரிஜினலாக வாங்குறோம் நம்பி ஏமாந்து வாங்காமல் இருந்தால் ஓகே. பட் உங்களுக்கு 1,000 ரூபாய்க்கு நான் ஸ்டைலுக்காக வாங்கிக்கிறேன், என் ஃப்ரெண்டை ஏமாத்துறதுக்காக வாங்கிக்கிறேன்னா அது உங்கள் இஷ்டம். ரீசெண்டாக லான்ச் ஆன ஐஃபோன் 14 ப்ரோ சீரீஸை நீங்கள் வாங்குறது பெட்டராக இருக்கும். அப்படி இல்லாட்டி ப்ரோ வாங்குங்க ஓகேவா. அதாவது வந்து 14 ப்ரோ இல்லாட்டி 14 ப்ரோ மேக்ஸ் வாங்குங்க. அப்படி இதெல்லாம் பட்ஜெட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஐஃபோன் 14 கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் போகாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். எல்லாமே ப்ராடக்ட் டேகிங் செக்ஷனில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு ஆப்பிள் யூசருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தடுப்பேற்றுறது கரெக்டாக இருக்கும். ஸோ மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். ஆனாலும் ரொம்ப ஓவராக போறீங்கடா டே சைனா காரங்களே.